السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே இன்று சபா என்று ஒரு சூரா ஃபாத்திர் என்று ஒரு சூரா யாசீன் சாஃபாத் ஆகிய நாலு சூராக்கள் இன்று ஓதப்பட்டிருக்கின்றன. சூரத்து யாசீனை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான். என்றைக்கு ஓதுகின்றார்களோ அன்றைய தினத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருகின்றான் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அருமையான பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கின்ற சூராதான் யாசீன் சூரா. ஆனால் அதனுடைய செய்திகள் நாம் சுருக்கமாக இந்த நேரத்திலே சொல்ல முடியாது. இதனுடைய சபா என்ற சூராவிலே ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, அதை நாம் கவனிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏராளமான ஞாபகத்துகளை இந்த மக்களுக்கு தந்திருந்தான். சபா என்பது யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது. யார் அது? மனிதர்களா அல்லது இடத்துக்குரிய பெயரா? மனிதர்களுடைய பேருன்னு சொன்னா ஆணுடைய பேரா அல்லது பெண்ணுடைய பேரா ஒன்னும் தெரியலையே. சபா சபான்னு சொல்லப்படுது, குர்ஆன்லயும் சபா என்று வந்திருக்கிறதே, அது யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அது ஒரு ஆணுடைய பெயர் தான், ஒரு கோத்திரத்தினுடைய தலைவருடைய பெயர். அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே சபா என்று பெயர் வைத்தார்கள். அது கௌமே சபா என்று அந்த சமூகத்திற்கு பெயர். அந்த கூட்டத்திலே உள்ளவர்கள்தான் சுலைமான் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ராணி பில்கிஸ் அம்மையார் அவர்களும் அந்த சபாவை சார்ந்தவர்கள்தான். இந்த சபா என்பது யமன் நாட்டினுடைய ஒரு பகுதி. யமன் நாட்டிலிருந்து அதனுடைய தலைநகர் சன்னா, அந்த சன்னாவிலிருந்து சுமார் 7-8 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு அரிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் அந்த சபா என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், ரெண்டு பக்கத்திலேயும் வலது இடது என்று வையுங்கள், ரெண்டு புறத்திலேயும் பிரமாண்டமான மலைகள். அந்த மலைகளிலிருந்து அந்த மலைகளுக்கு நடுவிலே இந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். அது ஒரு பெரிய ஊர் தான். அந்த மலைகளிலே தண்ணீர் வீழ்கிற போது நீர்வீழ்ச்சிகள் ஏற்படும், ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். ரெண்டு மருங்கிலேயும் மலைகள் இருப்பதனால அந்த மலைகளில் விழுகிற தண்ணீர் எல்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே வந்து ஊருக்குள்ள கட்டி நிற்கும். விவசாயத்திற்கு போதுவான ஏதுவான ஒரு இடம்தான். குடிப்பதற்கு அதே போல கால்நடைகளுக்கு பொருத்தமான ஒரு இடம்தான். ஆனால் சில நேரங்களில் தண்ணீர் அதிகமாக மழை வருகிற போது அந்த மழை நீரெல்லாம் ரெண்டு புறத்திலிருந்தும் கொட்டி உள்ளே வருகிற போது அது வெள்ளப்பெருக்காக உருவாகி மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் நிலை இருந்து வந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தான். அந்த மக்களுடைய உள்ளத்திலே போட்டான். அதிலே அங்கே வந்த சில சீர்திருத்தவாதிகள் இருந்தார்கள். அவர்கள் நபிமார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நபிமார்கள் அல்லாத அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சில மகான்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் சில கருத்துக்களை போட்டான். அதிலே மக்கள் வசிக்கும் அளவுக்கு போதுமான ஏதுவான இடமாக நீங்கள் அதை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அந்த இடத்தை மக்கள் வசிக்கும் இடங்களிலே தண்ணீர் புகாத அளவுக்கு ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டப்பட்டது. அந்த டேமில் மலைகளிலிருந்து ரெண்டு மருங்கிலேயும் விழுகின்ற தண்ணீர் எல்லாம் சேர்ந்து அந்த டேமில் போய் தங்கும். அந்த டேமுக்கு மூணு படித்தரங்கள் வைத்திருந்தார்கள். அதனுடைய மூணு அடுக்கில் மூணுக்கும் மூணு பெரும்
பிரதம வாயில்கள் வைத்திருந்தார்கள், பெரிய கேட்டு. அதுல ஒவ்வொன்னா ஓபன் பண்ணுவாங்க, மேல உள்ளதை முதல்ல ஓபன் பண்ணி அதை ஊர் மக்கள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அது முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது கேட்டை திறப்பார்கள், அது திறந்ததற்கு பிறகு அதை பயன்படுத்துவார்கள். அங்கிருந்து ஊருக்குள்ளே பைப்பு வழியாக, பம்புகள் வழியாக தண்ணீர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் அல்ல, அன்னைக்கு இருந்த ஒரு சிஸ்டம். அதன்படி வாய்க்கால் வழியாக என்றும் கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது. வாய்க்கால் வழியாக தண்ணீர் அங்கே மக்களுக்கு போய் சேர்கிற வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த டேம் கட்டியதற்கு பிறகு, வாய்க்கால் வழித்தடங்கள் எல்லாம் ஏற்படுத்தியதற்கு பிறகு ஊருக்குள்ள தண்ணி வர்றது, வீடுகளுக்குள்ள வெள்ளம் அடித்து விட்டு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஆயிருச்சு. ஆனால் அந்த பகுதியிலே ஏதாவது பெரும் விஷஜந்துக்கள், பெரிய பெரிய விலங்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்ததை அறிந்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விலங்குகள் எதுவுமே அங்கு வராத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். என்ன பெரிய இவ்வளவு பெரிய ஞாபகத்தை என்று பாருங்கள். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஊரை அழகான சிங்கார நகரமாக அல்லாஹ் அதை ஆக்கிவிட்டான். செழிப்பான செடிகள் கொடிகள், எங்கு பார்த்தாலும் பசுமைகள், மக்கள் சுற்றுலா ஸ்தலமாக அதை பாவித்து வந்து போகக்கூடிய அளவுக்கு எப்படியோ இருந்த ஒரு இடம் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. அந்த மக்களும் சந்தோஷப்படுகிறார்கள், வந்து போகின்றவர்களும் அதனுடைய பசுமையை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலேதான் பெரிய பெரிய பூனைகள் இருந்தன. அந்த பூனை எதனால என்று பார்த்தால், அங்க பெரிய பெருச்சாளிகள், பெருச்சாளிகள் ஆங்காங்கே வங்குகளை ஓட்டைகளை போட்டு அந்த டேமுக்கு கீழ்ப்பகுதியிலே அதை சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்காக வேண்டி இந்த பெரிய பெருச்சாளிகளை எல்லாம் எடுத்து முழுங்குகிற அளவுக்கு பெரிய ஒரு ராட்சத பூனைகள் அங்கே நடமாடிக்கொண்டிருந்தன. இயற்கையான ஏற்பாடுகள், பெரிய பூனைகள், அது அந்த பெருச்சாளிகளை தின்றுவிடும். இப்படியே நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு இடத்திலே காவல்துறையின் மூலமாக காவல் காக்கப்பட்டதை போல அல்லாஹ்வின் சார்பாக இந்த பெருச்சாளிகள் சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பூனைகள், பெரும் பூனைகள் மூலமாக அல்லாஹ் அதை பாதுகாத்தார். செழிப்பாக அந்த ஊர் மாறியது, தண்ணீர் வசதி இருந்தது, மக்கள் தேவை போக மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுகிற அளவுக்கு நிறைய நீர்த்தேக்கங்கள் இருந்தன. இப்படி ஒரு இடம்தான் இந்த சபாவாசிகள் வசித்துக் கொண்டிருந்த யமன் நாட்டு பகுதியில் இருந்தவர்கள். ஆனால் இந்த யமன்ல இவங்க யாருன்னு சொன்னா, யாருபுனு கஹத்தான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற மூதாதையர்களுடைய வழிவந்தவர்கள். இப்படி வழிவந்தவர்கள்ல 10 பேர் இருந்தார்கள், ஒரு தாய் மக்கள் தான். அந்த 10 பேரிலே 6 பேர் யமனிலே தங்கினார்கள், 4 பேர் ஷாமுக்கு சென்று விட்டார்கள். அந்த 6 பேர் யமனிலே தங்கி அவர்களுடைய சந்ததிகள் பல்கி பெருகி பல பாகத்திலே அவர்கள் நிறைந்திருந்தார்கள். அந்த யமன் நாட்டினுடைய தலைநகர் சன்னாவுக்கு பக்கத்திலேதான் இந்த டேம் இருந்தது. அந்த டேம் இருந்து அந்த மக்கள் தோட்டந்துறவுகள் எல்லாம் இருந்தன. எல்லா வகையான வசதிகளையும் அல்லாஹ் தந்திருந்தான். தோட்டத்தில பழங்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, அந்த கிதாபுகளிலே தப்சீர்களிலே எழுதுகிறார்கள், ஒரு பெண் பெரிய கூடையை எடுத்து தலையில வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு தோட்டத்தின் வழியா போனா கை கொண்டு பறிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு புறத்தில் நுழைந்து மறுபுறத்தில் வெளியே வருகிற போது கூட நிறைஞ்சிரும், பழங்களால நிறைஞ்சிரும், கையிட்டு பறிக்க வேண்டிய தேவை இல்லை, தானாகவே கூட நிறைஞ்சிரும். அப்படி அடர்த்தியான பழங்களை தருகின்ற அற்புதமான தோட்டங்கள் நிறைந்த செழிப்பான ஒரு இடம்தான் இந்த இடம். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், லகத் கான லிஸபின் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா,
கௌம சபா என்பவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவர்களுக்கு இருந்தது. ஜன்னதானி அன் யமீனிம் வஷிமால், வலது பக்கத்தில் தோட்டங்கள், இடதுபுறத்திலேயும் தோட்டங்கள், செழிப்பான தோட்டங்கள். அந்த தோட்டங்களிலே பழங்கள் இருந்தன, செடிகொடிகள் இருந்தன. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் திருந்துங்கள். காஃபிர்களாக இருந்தார்கள், துரோகிகளாக இருந்தார்கள், அக்கிரமம் செய்கின்ற கூட்டமாக இருந்தார்கள். 13 பேரை அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தான். அவர்களை நபிமார்கள் என்றும் சொல்லப்படுகிறது, நபிமார்கள் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், கருத்து வேறுபாடு. ஆக 13 பேர்களால் திருத்தப்படுவதற்கு முடியாத ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் நிறைய ஞாமத்துகளை தந்திருந்தான். அந்த ஞாமத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க குலூமின் ரிஸ்க் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு வஷ்குருலஹு, அவனுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ஊரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான், பல்தத்துன் தய்யிபத்துன், பல்தத்துன் தய்யிபத்துன், நல்ல நகரம், அருமையான நகரம். ரப்புன் கஃபூர், அதோடு சேர்த்து வைத்திருக்கிறான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொடுக்கக்கூடிய ரப்பும் இருக்கிறான். நீங்கள் துன்யாவிலேயும் இந்த நகரத்தை அனுபவித்துக் கொள்ளலாம், தப்பு தவறுகள் செய்தாலும் உங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். துன்யாவிலேயும் பலன் இருக்கிறது உங்களுக்கு, ஆகிரத்திலேயும் பலன் இருக்கிறது என்று சொன்னார். பல்தத்தும் தையபத்துனா, அருமையான ஊர். என்ன அந்த ஊருடைய சிறப்பு என்று கேட்டால், செழிப்பு, பழ வகைகள், கனி வர்க்கங்கள் நிரம்ப இருக்கின்றன. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, உட்கார்ந்த இடத்திலேயே சாப்பிடுகிற அளவுக்கு எல்லா வகையான வசதி. அந்த ஊருக்குள்ளே விஷ ஜந்துக்களோ, கடித்து தின்னுகின்ற விலங்குகளோ உள்ளே வராது, வரவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். ஈ கூட கிடையாது, கொசு கூட கிடையாது, விஷஜந்துக்கள், பாம்பு தேழு எதுவுமே கிடையாது. அந்த ஊர் அதை விட்டு சுத்தமாக ஆக்கி வைத்திருந்தான். ராத்திரி நேரத்தில் கூட எங்க வேணாலும் போய்க்கலாம், யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாமே சொல்றான், பயம் இல்லாம நடந்து போங்க என்று அல்லாஹ் சொன்னான். அது போன்ற ஒரு ஊர். எவனாவது வெளியிலிருந்து வர்றவன் சட்டையிலேயோ வேட்டியிலேயோ ஏதாவது பூரானோ அல்லது தேளோ ஏதாவது ஒட்டிக்கிட்டு வந்தான்னா அந்த ஊருக்குள்ள வந்த அந்த தேளு செத்து போயிடும், அந்த பூரா செத்து போயிடும். அப்ப விஷத்தை கொள்ளுகிற அளவுக்கு அந்த ஊருடைய அமைப்பு இருந்தது என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள். செழிப்பு, பல வகையான நியமத்துகள், இதல்லாமல் எந்த யாருடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல், விஷஜந்துக்களுடைய தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக படுத்து உறங்குவதற்கு, உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாக அல்லாஹ் அதை ஆக்கியதனால் தான் குர்ஆன்ல சொல்றான், பல்தத்துன் தய்யிபத்தும் வரப்புன் கஃபூர். எல்லாத்தையும் வேணும் வாங்கிட்டு இந்த சண்டாள பாவிகள் பரலு, அல்லாஹ் சொன்னதையெல்லாம் புறக்கணித்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா, பார்சல் நாளையும் சைதல் அரிமி. அப்போ அரிம், அரிம் என்றாலா டேம், டேமனுடைய வெள்ளப்பெருக்கை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். இவ்வளவு அழகா இருக்குது இந்த ஊர். அல்லாஹ் எப்படி ஆக்கினான் தெரியுமா, அந்த டேம் உடஞ்சி அந்த டேமில் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் ஊருக்குள்ள புகுந்து வீடுகளுக்குள்ள புகுந்து மக்களை எல்லாம் மூழ்கடித்து பயிர் பச்சைகள் எல்லாம் அழுகி நாசமாகும் அளவுக்கு அல்லாஹ் வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தினான், டேமை உடைத்து விட்டான். அரிம், அரிம் என்றாலே அந்த டேம், அந்த டேமனுடைய வெள்ளப்பெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இருந்த தோட்டங்களுக்கு, அழகான செழிப்பான தோட்டங்களுக்கு பகரமாக காய்ந்து பட்டு போன மரங்கள் நிற்கின்ற தோட்டமாக, செழிப்பு என்பதே கண்ணுக்கு தெரியாமல் சீக்கு பிடித்த மனிதன் நிற்பதை போல, ஒரு காய்ந்து போன பட்டு போன மரங்கள் நிற்கின்ற ஒரு காடாக, பொட்டல் காடை போல அல்லாஹ் அதை ஆக்கி வைத்து விட்டான். அதிலே மரங்களிலே கனிகள் மிக குறைவாக, முற்கள் மிக அதிகமாக இருக்கும் அளவுக்கு, அப்படியே
ஒரு சில பழங்கள் இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டால் அன்றைக்கெல்லாம் அழகான அற்புதமான ருசி மிகுந்த பழங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு எடுத்து சாப்பிட்டால் கசப்பு, கடுமையான கசப்பு. எட்டிக்காயை விட கடுமையான கசப்பில் இருக்கின்ற எட்டிக்காயை போன்ற ஒன்று, அதே போன்று சித்திரின் என்று சொன்னால் இலந்தை. இலந்தை சொன்னா இலந்த பழம் நல்லதுதான், ஆனா அல்லாஹ் கொடுத்த இலந்தை இருக்குது, ஒரு சில இலந்தை அது காஞ்சி கிடக்குது. இலந்தை பழத்தை விட அதில் இருக்கிற முற்கள் தான் அதிகம். கையெடுத்து பறிக்க முடியாது, கையை போட்டு பறிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. செழிப்பில்லை, வறட்சி வந்து விட்டது. அவர்கள் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வந்தார்கள். அவர்கள் செய்கின்ற அக்கிரமத்தை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டான். பாவங்கள் செய்தால், பாவங்கள் செய்கிற போது அந்த பாவத்திற்குரிய தண்டனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வஹ்னு ஃபில் இபாதத்தி, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதிலே ஒரு பலகீனத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். வல்லீக்கு ஃபில் மஈஷதி, வாழ்க்கையிலே நெருக்கடியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், நமக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நியமத்தை உதாசீனப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை தாலிக ஜசைனாஹும் பிமா கஃபரு, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், இந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற நிராகரிக்கின்ற பாவிகள் துரோகிகளுக்குத்தான் நாம் இந்த ஜசாவை, இந்த தண்டனையை கொடுப்போம். வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரன் லாஹிரத்தன் மகத்தர்னா ஃபீஹா ஸைர் சீரு ஃபீஹா லயாலிய வஅய்யாமன் ஆமீனின். அல்லாஹ் அழகான நகரத்தை ஏற்படுத்தி அதிலே பரக்கத்தையும் செய்து ஊர்களுக்கு மத்தியிலே தொடர்புகளை ஏற்படுத்தி பார்ப்பதற்கு அழகான உயரமான கட்டிடங்கள், இயற்கை எழில் தரிக்கின்ற பல்வேறு இடங்கள் சுற்றுலா ஸ்தலமாக ஆக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், சீரு ஃபீஹா லயாலிய வஅய்யாமன், இரவின்றி பாராமல் பகல் என்று பாராமல் அதிலே சுற்றி தெரிந்து நீங்கள் பாருங்கள். ஆமினீன், பயம் தெளிந்த நிலையிலே தைரியமா போய் நீங்க சுத்தி பாருங்க என்று சுத்தி பார்க்கறதுக்குள்ள இடம். அப்ப அல்லாஹ் வந்து சுத்தி பார்க்க சொல்றாண்டல்ல, ஏன் சுத்தி பார்க்க சொல்றாண்டா, ஏன்னா சில பேர் இதுல இந்த கோவாவுக்கு போறதுக்கும் ஆக்ராவுக்கு போறதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல ஆதாரம் வச்சிருக்கான்னு நீங்க யாரும் வழங்கிறாதீங்க. அதல்ல இது, அல்லாஹ் என்ன சொல்றான், இத ஊரை சுத்தி பார்த்து அல்லாஹ்வுடைய குதிரத்து என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி கொடுத்திருக்கிறான் என்பதை படிப்பினை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் சுத்தி பாருங்கள் என்று சொல்லுகிறானே தவிர, ஊர் ஊரா சுத்துறதுக்கு அலைஞ்சி திரியறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லவில்லை. அதற்கடுத்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவங்க புரிஞ்சுக்காம அவனு கேட்டானுங்க, திமுறா கேட்கிறானுங்க, ரப்பனா பா இது பைனா அஸ்மானினா, இது என்னையா, இது ஊரு முடியவே மாட்டேங்குது, எங்க பார்த்தாலும் செடிகளா இருக்குது, ரெண்டு மருங்கிலேயும் செழிப்பான மரங்கள் நின்று இருக்கின்றன, இத்தனை மரம் போனா போனா ஊர் முடியவே மாட்டேங்குது. ஊருன்னா எப்படி இருக்கணும், ஒரு சின்ன ஊர் இங்க இருக்கணும், அந்த ஊர்லிருந்து சஃபர் பயணம் போறோம்னு சொன்னா பயணம் போற இடத்துல இடைவெளி கொஞ்சம் இருக்கணும், அதுக்கு பின்னால ஒரு ஊர் வரும், அந்த ஊரை கடந்து இன்னொரு ஊருக்கு போவோம், இப்படித்தான் இருக்கணுமே தவிர தொடர்ந்து ஒரே மரங்களும் நீரோடைகளும் ஒரே மாதிரி தொடர்ந்து இருக்குது. அல்லாட்ட கேட்டாங்க, பிரிச்சு கூடுறா அல்லாண்டு, பிரிச்சு கூடுன்னு சொன்னா அந்த ஊரை துண்டு துண்டா போட்டு கொஞ்சம் தூரம் காடு, அதுக்கு பின்னால ஒரு ஊரு, அதுக்கு பின்னால ஒரு காடு, அதுக்கு பின்னால ஒரு ஊரு, இப்படித்தான் எங்களுடைய பயணங்களுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி ஊர்களை பிரித்து கொடு என்று கேட்டான். இந்த மூசா அலி இஸ்லாமுடைய கவுமுகள் மண்ணு செல்வாத அல்லா நேரடியா வானத்திலிருந்து இறக்கிட்டு இருந்தான். அல்லா இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வெஜிடபிள் தான் வேணும்னு கேட்டானுங்கல்ல, அந்த திமுரு மாதிரி அழகான ஊர் அல்லா கொடுத்தான். அதுக்கு பின்னால் அல்லா என்ன செஞ்சுட்டான், இவனுக்கு கேட்கிற மாதிரியே காடு, ஒரே காடு, ஊரை விட்டு கடந்தா காடு, அதுக்கு பின்னால ஒரு ஊரு, அதுவும் வறண்டு கிடக்கும், அதுக்கு பின்னால ஒரு காடு, பொட்டல் காடாக ஆக்கிட்டான். அதுக்கு பின்னால சொன்னான், அங்க இருந்தவர்கள் சொன்னார்கள், ஆடு மாடு அதே போல ஒட்டகைகள் வாகன வசதிகள் வேணும்டா, மதீனாவுக்கு போயிருங்க, வியாபாரங்கள் தொழில்கள் சிறக்க வேண்டும் என்று சொன்னால்
சாம் நாட்டுக்கு போயிருங்க. இப்படியே ஒவ்வொரு தரையா பிரிச்சு விட்டு அஞ்சாறு நாடுகளுக்கு போக சொன்னதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஒன்றிணைந்த ஒரு ஐக்கியமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்களை பிரித்துவிடு என்று அவர்களாக கேட்டதின் காரணத்தினால அவங்களை தனித்தனியா பிரிச்சு சின்ன பின்னமாக ஆக்கி உலகத்தினுடைய நாலா பக்கத்திலையும் பல நாடுகளுக்கு போங்கடா என்று அல்லாஹ் அனுப்பி வைத்ததை இங்கே சொல்லுகிறான் மஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸகின். அப்படின்னா சின்ன பின்னமா பிரிக்கிறது, சும்மா கிழிக்கிறது அல்ல, கிழிச்சதையே திரும்ப கிழிக்கிறது, அதையே திரும்ப கிழிக்கிறது, அதையே திரும்ப கிழிக்கிறது. இப்படி சின்ன பின்னமாக அல்லாஹ் அந்த சமூகத்தை ஆக்கிவிட்டான். என்ன காரணம்? கொடுத்த நியமத்தினுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள முடியாமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யாமல் துரோகிகளாக வாழ்ந்த காரணத்தினாலே அல்லாஹ் கொடுக்கிற கடுமையான தண்டனை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த ஊரே நாசக்காடாக மாறிவிட்டது. என்னாச்சு அந்த டேம், என்னாச்சு தெரியுங்களா? அந்த டேம் இவ்வளவு பெரிய டேம் இருந்துச்சு, டேம் பொத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு, ஊர் பூரா வெள்ளம், ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு விழுந்து ஓடிட்டாங்க, ஊர்ல யாரும் இல்லைங்கிற அளவுக்கு. சரி, காவலுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த பெருச்சாளிகளை இந்த பூனையெல்லாம் வச்சிருந்தானே, அது என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த பெருச்சாளி பெருசாகி அந்த பெருச்சாளி இந்த பூனையை திங்கிற அளவுக்கு பெருசா மாறிடுச்சு. அப்புறம் பூனையை விட்டு என்ன காவல் காக்க முடியும்? அந்த பூனை தோத்துருச்சு. காவலுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பூனையை கூட மிகைத்து அதை முழுங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு பெரிய பெருச்சாளியை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த பெருச்சாளிகள் கரித்து கரித்து அந்த சுவர்கள் எல்லாம் மதில்கள் எல்லாம் சிதிலமடைந்து நாசமாகி அந்த டேமே உடைந்து போய்விட்டது. அதனால்தான் ஃபார்சல் நாளையும் சைரல் அருமி டேமை உடைத்து காட்டினான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தான். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நமக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்திருக்கிறான், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான், தொழிலை கொடுத்திருக்கிறான், சலாமத்தான உறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான், கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதற்கு நன்றி பாராட்டும் முகமாக அவனுக்கு இபாதத்து செய்வதற்கு நாம் தயாராக வேண்டுமே தவிர அவனுக்கு துரோகம் செய்வதற்கு தயாராக கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இபாதத்து செய்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? வாழ்க்கையிலே நெருக்கடிகள் அதிகமாக ஏற்படுகின்றனவா? இபாதத்தை செய்கிற போது பலகீனம் ஏற்படுகிறதா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது இருக்கிறது என்பதை. எனவே இபாதத்திலே ஒரு இன்பத்தை பெறுகின்றவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றவர்கள். எனவே அது போன்ற நிலையில் நாம் இபாதத்தை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். உலகத்திலே எத்தனையோ சம்பவங்கள் நடக்கின்றன. வக்கம் மலக்கின் பிஸ் சமாவாத்தி வல்லர்ந்து எமுர்ரூன் அலிஹா ஒஹும் அன்ஹாமுவரிதோன். வானங்களிலே பூமியிலே பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் அதை கடந்து செல்லுகின்ற மனிதன் அதிலிருந்து படிப்பினை பெறாமல் போகின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த சம்பவம் நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்கட்டும். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நாம் மதித்து அவனுக்கு நன்றியுள்ள மக்களாக ஆவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ரப்பனா தக்கப்பல் துஆனா வஸ்ஸலாத்தனா வஸ்ஸியாமனா وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد يا رب. السلام عليكم.